21. இன்றைய புனிதர் புனித கொலேட். இவள் தனது இல்லத்தின் சமீபத்தில் இருந்த ஒரு மடத்திற்கு இரவில் போய் தேவஸ்துதி பாடுவாள். கன்னியர்களுக்கு வேலைக்காரியாக அமர்ந்து தவ வாழ்வு நடத்த முயன்றாள். ஆன்மகுரு சொன்னது போல இவள் அடைக்கப்பட்ட ஒரு அறையில் தவ வாழ்வு நடத்தினாள். அங்கு பரலோக காட்சிகளை கண்டாள், பரலோக குரல்களை கேட்டாள். பிரான்சிஸ்கன் சபையை இவள் சீர்திருத்த வேண்டும் என இவளுக்கு அறிவிக்கப்பட்டது. இருவர் தேவ ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து இவளை தேடி வந்து அந்த சபையை சீர்திருத்த இவளை தூண்டினார்கள். பாப்பானவர் இவளை ஏழை கிளாராம்மாள் சபை கன்னியருக்கு தலைவியாக்கி கன்னியரை சீர்திருத்த பூரண அதிகாரம் கொடுத்தார். அநேக மடங்களை இவள் சீர்திருத்தி திருச்சபைக்கு ஏராளமான நன்மை செய்தாள். சிந்தனை. வேதனையை பொறுமையுடன் சகிப்பது மோட்சம் செல்ல உண்மையான வழியாகும். செபம். ஆண்டவரே, மறைந்த வாழ்வை நாங்கள் நேசிக்கும் வரம் தாரும். ஆமென்.